ரத்தம் நம்ம உயிர் வாழ்ற கடைசி நொடி வரைக்கும் அது மட்டும்தான் நம்மளுக்கு சக்தி கொடுக்கும். ரகசியம் கடைசி மூச்சு வரைக்கும் நம்ம மறைக்க வேண்டிய விஷயம். வாம்பயர் உலகத்தில் ரத்தம் ரகசியம் ரெண்டுமே ஒன்று தான். ரத்தத்துக்குள்ள கதைகள் இருக்கு, அனுபவங்கள் இருக்கு, எண்ணங்கள் இருக்கு. மரணம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ற வரைக்கும் அவங்களுக்குள்ள இதுதான் இருக்கும். வாம்பயர்ஸ்க்கு தேவையான விஷயமே ரத்தம் மட்டும்தான். அந்த ரத்தம் வெளியே போன ரகசியமும் வெளியே போன மாதிரி இது ஆரம்பம். கடந்த 50 வருஷமா ரோஸ்லின் என்ற வாம்பயரை தேடிக்கிட்டு இருக்காங்க. அவ கொலை பண்ணுவா, வாம்பயர் ரத்தத்தை குடிப்பா, காணாம போன தன்னோட சகோதரியை கண்டுபிடிக்க தடையம் தேடுறான். இப்ப அவளுக்கு தெரியும் இதெல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு வாம்பயர் கூட்டமே நகரத்துல இருக்குன்னு. பேங்காக் காணாமல் போன எல்லாருக்கும் காரணம் அந்த சீரியல் கில்லராக இருக்கலான்னு எல்லா மக்களோட கவனமும் அதில் தசை திரும்பிடுச்சு. என்னோட கவனம் மட்டும் ஒருத்தி மேலே தான் இருந்தது, ரோஸ்லின். அவள் செய்கிற சாதாரண விஷயம் கூட அவள் உட்காந்து டைப் பண்ணுறது, அவள் வேலை செய்கிற விதம், அவள் நடக்கிற விதம், அவள் பண்ணுற எல்லாத்தையும் கவனித்தேன். எல்லாமே எனக்கு ஸ்பெஷலாக தெரிஞ்சது. கொஞ்சம் சுகர் கிடைக்குமா? அட, இவளோட குரலும் அழகா இருக்கு. உங்களுக்கு எத்தனை பாக்கெட் வேணும்? 4. 4 பாக்கெட்டா? 4 பாக்கெட். அவளோட பெர்ஃப்யூம் வாசனை ரொம்ப பிரமாதமாக இருக்கு. என் வாழ்க்கையில் இப்படி ஒரு வாசனையை நான் அனுபவிச்சதே கிடையாது. நீ என்ன மியூசிக் கேப்ப? நான் பொதுவா நான் கேக்குறியா? எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. நாங்கள் சொந்தக்காரங்கன்னு எங்கள் முகமே தெளிவாக காட்டி கொடுக்கும் பாரு. இது என் 3வது அங்கிளோட பங்களா பாரு. எவ்வளோ பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்கு பார்த்தியா? அங்கே இருக்கிறதுலே இதுதான் பெரிய வில்லா. அங்கே போனால் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம்.
நம்ம எல்லாம் ஒண்ணா போலாம், அவங்களையும் கூட்டிட்டு போயிடலாம். ரோஸ்லின் செய்யற ஒவ்வொரு விஷயமும் ஸ்பெஷல்னு சொல்ல முடியாது. ஆனா ஏன்னு தெரியல, அவ எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா தெரியறா. அவளை பார்க்கும்போது அவ யாரோட வம்புக்கும் போகாம அவ வாழ்க்கையை நிம்மதியா வாழ்ற மாதிரி தெரியுது. இங்க இருக்கிற மத்தவங்களை விட வித்தியாசமானவ. வளவளன்னு பேச மாட்டா, ரொம்ப அட்ராக்டிவா இருப்பா, ரொம்ப அழகானவளா இருக்கா, அன்பானவளா இருக்கா. எல்லாரும் அட்டடிக்காம வேலைய பாருங்க. என்ன உங்க கையில அடிபட்டுடுச்சா என்ன? இல்ல பரவாயில்ல. ஐம் சாரி. சாரி, என்னால தானே உன்னோட கை அழுக்காயிடுச்சு. இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, ஏதோ தெரியாம விழுந்துருச்சு, அவ்வளவுதானே பாஸ். எல்லாரும் உன்ன பார்த்து நீ ஒரு சைக்கோன்னு சொல்றாங்களே, உனக்கு கோபம் வரலையா? அது அப்பப்போ வந்துட்டு தான் இருக்கும். ஆனா நான் அப்படி நினைக்கல. நீ எப்படி இருந்தாலும் எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும். நான் விளையாட்டுக்கு சொன்னேன். வேலை எதுவும் இல்லைன்னா நான் கிளம்பி போகலாமா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு பாஸ். நான் ஏற்கனவே சொன்னல, நாம தனியா இருக்கும் போது என்ன பாசன கூப்பிடாத. சரி, எங்க என்ன கூப்பிடு பாப்போ. காதுல விழல. அது அது சரிங்க மிஸ். மிஸ் கிஃப்ட். டேய், இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? வீட்டு கிளம்பலையா? இரு, வேலையெல்லாம் முடிச்சுட்டேன், செக் பண்றேன். எங்க வச்சேன்? கிடைச்சிருச்சு. ஏய் நோ, என் கூட வரலையா? இன்னைக்கு நான் கஃபேக்கு போறேன். நீ போ, நான் அப்புறமா வரேன். சரி, அப்போ நான் கிளம்புறேன். பாய், பத்திரமா போ. ஓகே. எல்லா பாடியும் அழுகி போய் தான் கிடைச்சு. எல்லா இடத்துலயும் ஒரே சிம்பிள் இருக்கு.
ஒன் டூ த்ரீ. எங்க போற? இங்க வா பேபி, போக கூடாது. ஹே நோடி, ஹாய். இன்னும் போலியா? அது வந்து என் ஃப்ரெண்டோட குழந்தைய பாத்துக்க சொல்லி விட்டுட்டு போயிருக்கான். ஓ சரி, நாங்க கிளம்புறோம். ஹேய், இந்த பக்கம் போறேன்னா சொல்லு, நானும் வரேன். இருட்டா இருக்குல்ல? பரவாயில்ல, இருக்கட்டும். ரொம்ப இருட்டா இருக்கு, நானும் வரேன். இல்ல பரவாயில்ல, நான் இருட்டை பார்த்து பயப்படுறவல்ல. ஒரு நிமிஷம், ஹலோ, யாரு? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பார்த்துக்கோ, நான் இவளை கூட்டிட்டு கிளம்புறேன். ஓகே, தேங்க் யூ, பாய். வா போலாம், நீ பார்த்து போ பத்ரம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இல்ல, வா 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 வா. என்ன விஷயம்? உன் ஃபிளாஷ் டிரைவ் டெஸ்க்ல இருக்கா? இப்ப மறுபடியும் அவ்வளவு தூரம் போகணுமா? ஓகே ஓகே, சரி, நான் போய் கொண்டு வரேன். எனக்கு கொஞ்சம் சுகர் கிடைக்குமா? எத்தனை பாக்கெட்? நாலு. கிரிமினலா? நோப், ஏன் என்னோட வழியில குறுக்கிட்ட? ரோஸ்லின், அப்போ நீதான் அந்த கொலகாரியா? நீதான் எல்லாரையும் கொலை பண்றீங்க. நோ, நீ எனக்கு ஹெல்ப் பண்ண நீ கிட்ட வராத. கொஞ்சம் தள்ளிய நில்ல. எனக்கு இப்ப உன்கிட்ட விளக்கம் சொல்லலாம் டைம் இல்ல. Thank you.
என்ன பண்ற நீ? உதயத்தில்